குமாரன். கடைசியிலே அவன் என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். வீட்டு எஜமான் தோட்டக்காரர்களிடத்தில் இன்னும் அன்பாகவே இருக்கிறார். அவர்களை உடனே தண்டித்து விடாமல் அவர்கள் மீது பொறுமையாக இருக்கிறார். எல்லா ஊழியக்காரர்களையும் தோட்டக்காரர்கள் கொன்று போட்ட போதிலும் வீட்டு எஜமான் தன் குமாரனை அவர்களிடத்தில் அனுப்புகிறார். தேவனும் வீட்டு எஜமானைப் போலவே தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை யூத ஜனங்கள் மத்தியிலே அனுப்பியிருக்கிறார். யூதர்கள் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு இதுவரையிலும் அநியாயம் செய்தாலும் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவர்கள் அஞ்சுவார்கள் என்று எதிர்பார்க்கிறார். தம்முடைய குமாரனை அனுப்புவதன் மூலமாக பிதாவாகிய தேவன் தமது கிருபையை வெளிப்படுத்துகிறார். குமாரனை அனுப்புவதே பிதா யூத ஜனங்களுக்கு கொடுக்கும் கடைசி சந்தர்ப்பம். கடைசியில்தான் பிதா தமது குமாரனை அனுப்புகிறார். குமாரனுக்கு அவர்கள் அஞ்சுவார்கள் என்று பிதா எதிர்பார்க்கிறார். அவர்கள் குமாரனுக்கு அஞ்சி திராட்சை தோட்டத்தின் கனிகளை அவரிடத்தில் கொடுத்து அனுப்பினால் தோட்டக்காரருக்கு தண்டனை கிடைக்காது. அவர்கள் இதுவரையிலும் செய்த தப்பிதங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். ஊழியக்காரர்களை விட குமாரனுக்கு அதிக அதிகாரம் உள்ளது. இந்த அதிகாரத்தோடு குமாரன் திராட்சை தோட்டத்திற்கு வருகிறார்.